மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பாதிப்பை, ஒரு அழிவை அந்த நாட்டை கொண்டாடுவதை எல்லாவற்றையும் செய்து கிட்டத்தட்ட ரஷ்யா முடித்துவிட்டது என்கின்ற போது உள்ளபடியே ஐநா தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டிருந்தால் அது ஈழத்தில் நடந்த படுகொலையையும் தடுத்திருக்கலாம். இங்கே உக்ரைன் மீது எடுக்கப்பட்ட ரஷ்யா எடுத்த அந்த போரையும் தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஈழத்தில் நாம் படுகொலை செய்யப்பட்டது நாம் ஒரு நாடாக அந்த ஒரு நாட்டினுடைய பூர்வீக குடிகளாக நாம் அழிக்கப்பட்டோம். இங்கே ஒரு நாடாக இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு அப்படி ஒரு வல்லரசு போர் தொடுக்கும் போது அது தன்னை கூட காப்பாற்றிக் கொள்ளவில்லை. குரல் கொடுப்பதும் பாதுகாப்புக்காக வருவதும் இப்படி அராஜகமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் இங்கே இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு முழுக்க முழுக்க தமிழர்களினுடைய அந்த பாரம்பரியம் பண்பாடு என்பதற்கு எதிரானது, மொழி உட்பட அதுக்கு எதிரானது. இந்திய ஒன்றிய அரசனுடைய தூதரகம் அங்கே இருக்கிறது, யாழ்ப்பாணத்தில் துணை தூதரகம். அவர்களுக்கெல்லாம் இது தெரியாதா? அவர்கள் தொடங்கி தமிழருடைய நிலப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கடைசியில் 15,000 சதுர கிலோமீட்டரை தமிழரிடமிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் செயற்பாட்டாளர் ஐயநாதன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். உக்ரைன் ரஷ்யாவின் இடையிலான யுத்த களம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உக்ரைன் ரஷ்யாவினுடைய இந்த யுத்தத்தினுடைய பின்புலத்தில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் உங்களால் எப்படி பார்க்கப்படுகிறது? பின்புலத்தில் முதலில் வெளிப்படையான ஒரு விடயத்தை நாம் பார்த்துவிட வேண்டும். ராஜதந்திரம் என்பதெல்லாம் இரண்டாவதாக இருக்கட்டும். முதலில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உக்ரைன் என்கின்ற ஒரு சுதந்திர நாடு தான் யாரோடு நட்புறவு கொள்ள வேண்டும், யாரோடு எப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வேண்டும், தனது பொருளாதார எதிர்கால நலனுக்கு எந்தெந்த நாடுகளுடன் எப்படிப்பட்ட உறவுகளை வைத்துக் கொள்ளலாம் என்பது அவருடைய சொந்த உரிமை, அதுவே இறைமை. அதுவும் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அவர்கள் வட அட்லாண்டிக் ஒப்பந்த கூட்டமைப்பில் சேருவதற்கு முடிவு செய்தார்கள். ஆனால் அது எங்களுக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி அதற்கு எதிராக ரஷ்யா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது முதலில் நாடுகளினுடைய சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு எதேச்சதிகரமான ஒரு பெரிய ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாசிச எண்ணத்தோடு மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம். எனவே அது உக்ரைனின் மீது திரித்த அந்த போரை நாம் கண்டிக்கின்றோம். இரண்டாவதாக, நாடுகளை பொறுத்தவரை நாடுகள் எப்பொழுதும் தங்களுடைய தேச நலன் என்று சொல்வார்களே, அவங்களுடைய நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், நேஷனல் நீட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து தான் அவர்கள் எப்போதும் பார்க்கிறார்கள். இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், இடத்திலே அவ்வளவு பெரிய இன அழித்தல் நடந்து முடிந்த பின்னர் அது நடக்கும் போதும் இவர்கள் உக்கிரமாக செயல்பட்டு தடுக்கவில்லை, நடந்து முடிந்ததற்கு பிறகும் அதற்கான நியாயம் நாம் எல்லாம் போராடிய போது அங்கே வந்த அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உள்ளிட்ட ஐநாவினுடைய மனித உரிமை பேரவையிலிருந்து வந்தவர்கள் எல்லோருமே அவர்களெல்லாம் பேசிய வார்த்தை என்னவென்றால், அது இலங்கையினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டுத்தான் நாங்கள் செயல்பட முடியும், அவர்களை வற்புறுத்த முடியும், அவர்களை செயல் இப்படிப்பட்ட விசாரணை தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த முடியும் என்று சொன்னார்கள். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இறையாண்மை தனது நாட்டு மக்களை கொள்வதற்கானதா என்கின்ற கேள்வியை நாம் எழுப்பினோம், வலிமையாக எடுக்கணும். ஆனால் அதற்கு அவர்களிடம் பதிலில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் இலங்கைத்தான் பார்க்கிறார்கள். அங்கே அதிகாரத்தில் இருக்கக்கூடியது சிங்கள பௌத்த இனவாத அரசாக இருந்தாலும் கூட அவர்களால் இந்து மகா சமுத்திரத்தில் நமக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டுமா என்றுதான் பார்த்தார்கள். அது அமெரிக்காவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதில் ரொம்ப வெளிப்படையாக நடந்து கொண்டது சீனா. அப்படியான தனது நட்பை
பலப்படுத்திக் கொள்வது என்கின்ற பெயரில் போருக்கே உடந்தையாக இருந்தது இந்தியா. எனவே இப்பொழுது பார்த்தீர்கள் என்றாலும் கூட உக்ரைனுக்கு, உக்ரைன் மீது தொடுக்கப்பட்ட இந்த தாக்குதலுக்கு எல்லா நாடுகளும் கண்டிக்கின்றனவே, ஏன் அவைகள் ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த பொருளாதார தடை, எக்கனாமிக் சாங்ஷன் என்று. எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடவடிக்கை. ஆனால் இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை தடுக்காமல் நாங்கள் பொருளாதார தடைகளை மட்டுமே விதிப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஒதுங்கிக் கொள்வது என்ன இருக்கிறது? கடைசியில் ஒரு நற்றாற்றில் விடப்பட்ட ஒரு குழந்தை போல உக்ரைன் நாடு தவிக்கிறது. மிகவும் பலம் வாய்ந்த ஒரு ஆயுத பலம் கொண்ட ஒரு வல்லரசு தான் ரஷ்யா, அது எல்லோருக்கும் தெரியும். ஏவுகணையெல்லாம் வீசி தாக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட விமான நிலையங்களை அழித்திருக்கிறார்கள். பல இடங்களை குறிவைத்து 70 இலக்குகளை குறிவைத்து தாக்கி அடித்திருக்கிறார்கள். ஆக இப்படியெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் உலக அரசியலில் பார்த்தீர்களானால் சர்வசாதாரணமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த 36 மணி நேரத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பாதிப்பை, ஒரு அழிவை, அந்த நாட்டை துண்டாடுவதை எல்லாவற்றையுமே செய்து கிட்டத்தட்ட ரஷ்யா முடித்துவிட்டது என்கின்ற போது, உலகளாவிய அரசியல் என்பதும் ஐநாவினுடைய இருப்பு என்பதும் பல்வேறுபட்ட நாடுகளை கொண்ட நேட்டோ போன்ற கூட்டமைப்புகள் என்பதும் எல்லாமே ஒரு கேள்விக்குரியதாக தெரிகிறது. அதுதான் பின்னணியில் இருந்து பார்த்தால் அடிப்படையில் ஒரு நாடு தன்னை தற்காத்துக் கொள்ள, ஒரு நாட்டினுடைய மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஆயுத வல்லமையை பெற்றிருக்காவிட்டால் அவர்கள் வேறொரு ஆயுத வல்லமை கொண்ட நாட்டால் அடிமைப்படுத்தப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள், அந்த நாடு சிதறடிக்கப்படும் என்பது உக்ரைன் தொடர்பாக மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்தியாவினுடைய பங்கு அல்லது இந்தியாவினுடைய வகிபாவம் என்பது என்னவென்பது வெளிப்படையாக தெரியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இல்லை, இந்தியாவை பொறுத்தவரை இதில் வெளிப்படையாக செய்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி, ஆட்சியினுடைய தலைவர், அவரை பொறுத்து. அது அமெரிக்காவோடும் ஒரு உறவு கொண்டிருக்கிறது, ரஷ்யாவோடும் உறவு கொண்டிருக்கிறது. அந்த ரஷ்யாவோட உடனான உறவு, அமெரிக்காவுடனான உறவு பின்னணியில் ஒரு ரகசியமான, ஒரு ஆழமான ஒரு உடன்படிக்கை. அது என்னவென்றால் அவருடைய முதலீடுக்கு, அவருடைய பொருளாதார நலன்களுக்கு இவர்கள் தங்களை, இவர்கள் இந்தியாவை விட்டு தர வேண்டும். அது அடிப்படையில் தான் இராணுவ தளவாடங்களை வாங்குவதிலிருந்து பல்வேறுபட்ட முதலீடு தொடர்பான நடவடிக்கைகள், வரிச்சலுகைகள் என்பதையெல்லாம் கொடுப்பது. எனவே இங்க இருக்கக்கூடிய அரசின் தலைவர் அவருடைய ஆதரவோடு தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள ஒரு நட்பை பேணுகிறாரே தவிர, அவர் ஒரு சுதந்திரமான ஒரு நாட்டினுடைய தலைவராக இருந்து கொண்டு செயல்பட்டிருந்தால் மற்றொரு நாட்டினுடைய சுதந்திரத்திற்குள் தலையிடக்கூடிய இந்த நடவடிக்கையை நிச்சயமாக கண்டித்திருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்கின்றார், வன்முறையற்ற ஒரு வழியில் தீர்வு காணுங்கள் என்று வன்முறை தொடுக்கப்பட்ட பின், போர் தொடுக்கப்பட்ட பின் பேசுகிறார். இது எப்படி சரியாகும்? அடுத்தபடியாக அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற நீங்கள் உதவ வேண்டும், அதை நான் செய்கிறேன் என்று. அப்போ இதுல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுல ராஜதந்திரம் என்பதோ, உலகத்தை காக்கக்கூடிய நடவடிக்கை என்பதோ, ஒரு நியாயமான நிலைப்பாடு என்பதோ எதுவுமே இல்லையே. உலகத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இன்று சர்வதேச நாடுகள் மௌனமாக இருக்கின்றது. எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்கின்ற வருத்தத்தினை உக்ரைனுடைய ஜனாதிபதி வெளியிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் ஒரு நாட்டில் யுத்தம் இடம்பெறுகின்ற போது உலகம் வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு எந்த உபாயங்களும் இல்லையா? இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. உள்ளபடியே ஐநா தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டிருந்தால் அது ஈழத்தில் நடந்த படுகொலையையும் தடுத்திருக்கலாம், இங்கே உக்ரைன் மீது எடுக்கப்பட்ட, ரஷ்யா எடுத்த அந்த போரையும் தடுத்து நிறுத்தியிருக்கலாம். எல்லா நேட்டோ நாட்டு படைகளும் அங்கே போலந்து, ரொமானியா, மேலே ஜெர்மனி, இப்படி எல்லா இடத்திலும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இதை பேச்சுவார்த்தையின் மூலம்தான் நீங்கள் இதை தீர்க்க வேண்டும், இதை தாண்டி நீங்கள் இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதை ஐநா தடுத்து நிறுத்தும் என்று சொல்லி, ஐநாவினுடைய அமைதிப்படை என்று சொல்லி அதில் எல்லா நாடுகளினுடைய படைகளையும் உள்ள
ஒரு 24 மணி நேரத்தில் இறங்கி இருக்கலாம், மிக சுலபமாக இறங்கி இருக்கலாம். ஆனால் அவர்கள் எப்பொழுதுதான் செக்யூரிட்டி கவுன்சிலை கூட்டுகிறார்கள், பாதுகாப்பு பேரவை கூட்டி விவாதிக்கிறார்கள், இந்த நேரம் பார்த்து அந்த செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைவராக ரஷ்யா இருக்கிறது. எப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்று பாருங்கள். செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஆதரவை பெற்றவனும் ஈராக் மீது படையெடுக்கவில்லை அமெரிக்கா. செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஆதரவை பெற்றும் ஒப்புதலை பெற்றும் ஒன்றும் அது ஆப்கானிஸ்தான் மீது குண்டு வீசவில்லை, ஆக்கிரமிக்கவில்லை. அப்பொழுது உக்ரைன் என்று வரும் பொழுது எங்களுடைய அந்த நேட்டோ கூட்டமைப்பினுடைய அங்கத்தினராக அது ஆகவில்லை என்கின்ற ஒற்றை காரணத்தை சொல்லிவிட்டு, உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது படைபல ரீதியாக என்று சொல்லிவிட்டு, உனக்கு ஆதரவாக நான் நிற்கின்றேன், அவர்களுக்கு எதிராக நான் பொருளாதார தடை விதிக்கின்றேன் என்று ஒரு லேசான நடவடிக்கையை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த 44 லட்சம் மக்களை, 44 மில்லியன் 4.5 கோடி மக்களை அப்படியே நட்டாற்றில் விட்டுவிட்டு அப்படியே அம்மௌனம் காப்பது என்பது என்ன விதமான ராஜதந்திரம்? அப்பொழுது இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இடத்தில் நாம் படுகொலை செய்யப்பட்டது, நாம் ஒரு நாடாக அந்த ஒரு நாட்டினுடைய பூர்வீக குடிகளாக நாம் அழிக்கப்பட்டோம். இங்கே ஒரு நாடாக இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு அப்படி ஒரு வல்லரசு போர் தொடுக்கும் போது அது தன்னை கூட காப்பாற்றி கொள்ளவில்லை, உலகம் அதற்கு ஆதரவாக முழுமையாக வரவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதென்றால் அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், எந்த ஒரு நாட்டு மக்களும் தங்களை காத்துக் கொள்வதற்கான முழுமையான இராணுவ ரீதியான பலம் அவர்களுக்கு இருந்தால் தவிர அவர்களை எந்த ஒரு பலம் வாய்ந்த நாடும் அடிமைப்படுத்தி விடக்கூடிய ஒரு சூழல் தான் எப்பொழுதும் நிலவுகிறது என்பதற்கு உக்ரைன் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன் என்று கேட்டால், நான் அதுதான் முன்னாடி சொல்ல வந்த உங்களுடைய கேள்விக்கு பதிலாக, முன்பு கிரைமியாவை இப்படித்தான் அது கைப்பற்றியது. எனது நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களுடைய வம்சாவளி ரஷ்யர்கள் உக்ரைனிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் இப்போ லுஹான்ஸ் டோனர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த டன்பாஸ் ரீஜனில் நுழைந்து அங்கிருந்து தாக்குதலை தொடர்கிறது. அவர்களை நாங்கள் விடுதலை செய்து விட்டோம், அந்த நாடுகளுக்கு விடுதலை கொடுத்து விட்டோம், அங்கீகரித்து விட்டோம் என்று சொல்லி இந்த தாக்குதலை தொடர்கிறது. அப்படி என்றால் இந்த இடத்தில் சர்வதேசம் என்பதனுடைய பொருள் தான் என்ன? இந்த கேள்விதான் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியினுடைய பேச்சிலிருந்து வெளிப்படுகிறது. உக்ரைன் மீதான படையெடுப்பை ரஷ்யா பல்வேறுபட்ட விடயத்தினூடாக நியாயப்படுத்துகின்றது. குறிப்பாக இரண்டு பகுதிகளில் இன அழிப்பு இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. இரண்டு பகுதிகளில் இன அழிப்பு இடம்பெற்றதாக கூறப்படுவதோடு உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களை தான் காப்பாற்ற வேண்டும், அந்த மக்களுக்கு இடம்பெறுகின்ற இன அழிப்பிலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விடயம் இதனூடாக புலப்படுகின்றது. 2009 ஈழத்தமிழர்களுக்கு இடைக்கப்பட்ட அநீதியில் பல்வேறுபட்ட நாடுகள் ஒருங்கமைந்திருந்தன, குறிப்பாக இந்தியாவும் அன்று அதில் ஒன்றாக இருந்தது. இன்று இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அல்லது அச்சமான சூழ்நிலை வருகின்ற போது இந்தியா வடக்கு கிழக்கை தன்னுடைய ஆளுகைக்குள் உட்படுத்துவதற்கு இப்படியான ஏதாவது நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? இல்லை இல்லை இல்லை. ரஷ்யா மற்ற நாடுகளில் வாழக்கூடிய ரஷ்யர்களுக்காக குரல் கொடுப்பதும் பாதுகாப்புக்காக வருவதும் இப்படி அராஜகமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போல அமெரிக்கா தனது நாட்டு மக்கள் தனது நலனை காப்பாற்றிக் கொள்ள நடவடிக்கைகளில் நேரடியாக இறங்குவதைப் போல நமக்காக இந்தியா வரவே வராது. மோடி புரிந்து கொள்ள, இவ்வளவு தூரம் நடந்த பின்னரும் உதாசீனப்படுத்தப்பட்ட பின்னரும் கூட இலங்கைக்கு ஒரு பொருளாதார சிக்கல் வந்தவுடன் சற்றப்போ 2.5 பில்லியன் டாலர்கள் அளவிற்கு இந்தியா உதவி இருக்கிறது. சைன் ஆஃப் கிரெடிட், பிறகு உணவுப் பொருட்கள், இப்படி பல்வேறு வகைகளிலும் உதவி இருக்கிறது. எனவே இந்த நாட்டை பொறுத்தவரை நம்பி நாம் எதையுமே செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், 2, 1, நாம் நாடற்றவர்கள், இது ஒரு அடிப்படை. இன்னொன்று, தமிழர்களினுடைய அந்த ஆதிக்கம் இந்தியாவில் இல்லை. தமிழர்கள் ஒரு ஆதிக்க சமூகமாக இனமாக இந்தியாவில் இருக்கும் பொழுதுதான் அரசியல் ரீதியான அதிகாரம் அவர்களுக்கு பெருமளவிற்கு அவர்கள் கையில் இருக்கும் பொழுதுதான் ஈழத் தமிழர்கள் சார்பாக இந்திய அரசை நாம் செலுத்த முடியும், படிநடத்த முடியும். அது இல்லாதவரை இந்தியா தமிழர்களுக்காக வரும் என்று நினைப்பது கனவில் கூட கற்பனைக்கு ஒவ்வாத ஒரு விடயம் என்றே நான் கருதுகிறேன். அதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டும்.
நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் இப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா, மத்திய அரசிற்கான ஈழத்தமிழர்கள் சார்பான அழுத்தம் தாயகத்தில் இருந்தும் இல்லை தமிழகத்தில் இருந்தும் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம்? இல்லை, தமிழகத்திலிருந்து அந்த அழுத்தம் இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது. அதுதான் அங்கே ஆட்சி செய்த காங்கிரஸும் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜகவிற்கும் பாஜகவும் தமிழகத்தில் வந்துட்டு கால் பதிச்சு அவர்கள் பலமாக நிற்க முடியவில்லை. காங்கிரஸ் கூட திமுகவினுடைய ஆதரவோடு நின்று கொண்டிருக்கிறது. பாஜகவிற்கு எதிரான ஒரு மனநிலையும் போக்கும் தமிழர்கள் மத்தியில் இருப்பதால் அது திமுகவிற்கு ஆதரவாக வருகிறது, இவ்வளவுதான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு முழுக்க முழுக்க தமிழர்களினுடைய அந்த பாரம்பரியம் பண்பாடு என்பதற்கு எதிரானது, மொழி உட்பட அதுக்கு எதிரானது. அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழை பற்றி ரொம்ப பெருமையாக மோடி அவர்கள் பேசலாம், ஆனால் தமிழுக்கெல்லாம் அவர்கள் இடம் தர மாட்டார்கள், தமிழருக்கும் அவர்கள் இடம் தர மாட்டார்கள், தமிழ்நாடு என்று இருப்பதையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எனவே காங்கிரஸும் பாஜகவும் ஒரு இடத்தில் ஒன்றிணைகின்றன இலங்கையை பொறுத்தவரை. அது என்னவென்றால், இலங்கையில் மாகாணம் தேவையில்லை, மாகாணங்களே தேவையில்லை, சாதாரண உள்ளாட்சி அமைப்புகள் இருந்தால் போதும், அது ஒரு தீவு தானே, அந்த இடத்தில் ஒற்றையாட்சியே சிறந்தது என்று எப்படி சொன்னார்களோ காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது, அதே வழிமுறையைத்தான் இப்பொழுதும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதனால்தான் பார்த்துக்கிறனால தமிழ் இனத்தினுடைய அந்த அரசியல் அபிலாஷம் என்கின்ற ஒரு விடயத்தை ஒருபோதும் இந்தியாவுடைய ஐநூறு அமைச்சரோ அல்லது மற்றவர்களோ அங்கே பேசுவதில்லை. நாம் ஒரு தனித்த தேசிய இனம், நாம் அந்த தீவினுடைய பூர்வீக மக்கள், தங்களுக்கான சுதந்திரமான ஒரு அரசியலை தீர்மானித்துக் கொண்ட உரிமை உண்டு. எவ்வாறு இருந்தும் கூட அதை பற்றி எதையுமே பேசாமல் ஏதோ ஓரளவிற்கு அந்த சட்ட திருத்தம் இதையெல்லாம் பற்றி 13வது சட்ட திருத்தம் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு, சாதாரணமாக தமிழருடைய வாழ்வில் எங்களுக்கு அக்கறை உண்டு என்றெல்லாம் பேசிக்கொண்டு ஒரு தட்டி கழிக்கின்ற ஒரு ராஜதந்திரத்தை தான் இந்திய ஒன்றிய அரசு கடைபிடிக்கிறது. நாம் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகிய தமிழ்நாடு இந்திய ஒன்றிய அரசினுடைய ஆட்சி பொறுப்பில் நாம் முக்கியமான இடங்களில் அமரும் போதுதான் இலங்கை தொடர்பான இந்த நிலைப்பாட்டில் மாற்றப்படும். வடக்கு கிழக்கில் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு எப்படித்தான் அதிகரித்தாலும் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்காதா? இருக்காது. இந்தியா உள்ளபடியே பார்த்தீர்களானால் சீனாவிற்கு ஆதரவாகத்தான் அந்த ஈஸ்டர்ன் கண்டெய்னர் டெர்மினல் என்கிற அந்த துறைமுக பொறுப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு ஒரு வாய்ப்பை, அந்த டெண்டரை இந்தியாவினுடைய அதானி நிறுவனத்திற்கு கொடுத்ததை திரும்பப்பட்டிருக்கு. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முத்தரப்பு உடன்படிக்கை, இந்தியா ஜப்பான் மற்றும் இலங்கை மூன்று நாடுகளும் சேர்ந்து தான் அந்த ஒப்பந்தத்தை போட்டன. அந்த ஒப்பந்தத்தையும் மீறியது இலங்கை. யாரை வைத்து மீறியது? சீனாவை வைத்து மீறியது. எனவே எந்த நிலையிலும் சீனாவை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடாக இலங்கை எந்த காலத்திலும் ஏற்பட முடியாத ஒரு கட்டுப்பட்ட ஒரு சூழல் தான் நிலவுகிறது. ஒரு வேளை சீனாவிற்கு எதிராக அங்கே அந்த சிங்கள பகுதிகளில் தென்னிலங்கையில் ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு வெடித்து அரசியல் மாற்றத்திற்கு வித்திட்டால் தவிர அந்த இடத்தில் சீனாவை அசைக்க எந்த நினைத்தாலும் கூட சாதிக்க முடியாது. எனவே அங்கே சீனா ஆழமாக கால்பதித்து அதனுடைய ஆதிக்கத்தை பெருமளவிற்கு விரிவாக்கினாலும் கூட இந்தியா அதை எதிர்த்து ஒன்றும் செய்யாது. இந்தியாவை பொறுத்தவரை அது கார்பரேட் நலன்களை நாடித்தான் இலங்கையை அணுகுகிறது. முடியாக இதை நான் பல விவாதங்களிலேயே எடுத்து சொல்கின்றேன். தமிழர்களுடைய நலனை முன்வைத்து அது இலங்கை அரசோடு உறவாடவில்லை, ஒருபோதும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக செயற்பட போவதும் இல்லை. முழுமையாக ஒரு மேம்போக்காக செய்யும் அவ்வளவுதான். முழுமையாக செய்வதற்கான வடக்கு கிழக்கு முழுமையாக சிங்களமயமாகி ஆகுகின்ற போதோ அல்லது சீனமயமாகின்ற போதோ இந்தியா எந்த ஒரு முடிவையும் எடுக்காது. எடுக்காது. இங்கே அதுதான் நான் சொல்கின்றேன், களம் தான் இடம், தளம் தமிழ்நாடு என்றேன். இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் தமிழ்நாட்டு அரசியல் சக்திகள், தமிழ்நாடு அரசு எல்லாம் இந்திய அளவிலான மற்ற தலைவர்களை எல்லாம் சேர்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேச கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டாய் உருவாக்கி அதன் மூலம் அது ஆட்சியை கைப்பற்றும் ஒரு சூழலில் தான் இது சாத்தியமாகும். அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு பரஸ்பர அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு வடிவம் கிடைக்கும். அந்த வடிவத்தினுடைய நீட்சியாக அங்கே ஈழம் மலரும். நிச்சயமாக அது மலரத்தான் போகிறது.
அதில் பெரிய ஒரு சற்று விரிவாக கூறுங்கள், எப்படியான சூழ்நிலையில் அப்படியான ஒரு ஏற்பாடு வரும்? எப்பொழுது பார்த்தீர்களானால், இப்பொழுது இந்த மாநிலங்களினுடைய அதிகாரத்தை எல்லாம் பறிக்கக்கூடிய ஒரு பெரும் முயற்சியில் தான் மோடி அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா விதமான அதிகாரங்களையும் பறிக்கிறது. வரி விதிக்கும் அதிகாரம், கல்வி அதிகாரம், சிறு 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 கிட்டத்தட்ட இலங்கையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைக்கு நிகரானது. இல்லை, அந்த நடவடிக்கை இந்தியாவுடைய ஆலோசனையிலிருந்து தான் செய்யப்படுகிறது. இந்திய ஒன்றிய அரசனுடைய தூதரகம் அங்கே இருக்கிறது, யாழ்ப்பாணத்தில் துணை தூதரகம். இடம்பெறுகின்ற அனைத்து சம்பவங்களையும் தமிழர்கள் விழிப்பாக இருந்தாலும் காப்பாற்ற இந்தியாவினுடைய தலை சிறந்த நாடாளுமன்றவாதி, ஈழ பிரச்சனைக்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்தவர், ஐநா உள்ளிட்ட அமைப்புகளுக்கு ஆழமாக கடிதங்களை எழுதி தமிழர்களுடைய உரிமைக்காக பாடுபட்டவர்.
ஊடறுப்பு நிகழ்ச்சி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.